என்ன ஊருக்கா கிளம்பிட்டீங்க? ஆமா, இன்னும் பஸ் வரலையே. கடைசி பஸ் இப்ப தானே போச்சு? பஸ் போயிடுச்சா? ஐயோ, என்ன பண்றது? சரி, இப்ப பஸ் போயிருச்சு, என்ன பண்றது? வாங்க, ராத்திரி படுத்துட்டு காலையில பிடிப்போம். வாங்க. என்னங்க, நான் எவ்வளவு தடவை சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? பொலம்புனா போன பஸ் திரும்பி அவர போகுது. வாங்க, படு தூங்கிட்டு காலையில முதல் பஸ் பிடிப்போம். வாங்க வாங்க, ரெஸ்ட் எடுத்த மாதிரி எல்லாம் உங்களாலதான். சரி விடு, காலையில ஃபர்ஸ்ட் பஸ்ல போயிடலாம். பஸ் போயிடும், சீக்கிரம் வாங்க. நான் எவ்வளவு தடவை சொன்னேன் கேட்டீங்களா? கொஞ்சம் பேசாம வரியா? அம்மா, ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பாக்குறவங்க எல்லாம் உன்ன பைத்தியம்னு சொல்ல போறாங்கம்மா. சொல்லட்டும், மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. அம்மா, அவங்க எங்கயாவது செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருப்பாங்க. வாமா, போய் பக்கத்து வீட்டுல படுத்துக்கலாம். இத பாரு, நீ வேற எனக்கு தனியா உபதேசம் பண்றியா? பேசாம இரு. ஏம்மா இப்படி வெளியில உட்காரணும்? கொஞ்சம் கூட மனசுல நினப்பு இல்லாம வீட்டை கூட்டிட்டு போயிருக்காங்களே, வந்து பாக்கணும்டி. பெத்த தாயும் வயசுக்கு வந்த தங்கச்சியும் ரோட்ல உக்காந்து இருக்கிறத பார்த்தாதான் மனசுல உரைக்கும். அம்மா, எனக்கு பயமா இருக்குமா? உங்க அண்ணனுக்கும் அந்த சரோஜா கழுதைக்கும் என்கிட்ட கொஞ்சம் கூட பயம் இல்லாம போயிடுச்சுடி. அவங்களுக்கு பயம் வரணும்னா நாம இப்படி உக்காந்துதான் ஆகணும். வாய முடிட்டு பேசாம இரு. ஏய், சீக்கிரம் சொல்ல காலையில. சீமா, என்ன இது? மாமா, என்ன பஸ் போயிடுச்சா? வாங்க வாங்க, போன மச்சான் திரும்பி வந்தானங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க. நீ வேற வெறுப்பே தாதலீலா. சரி சரி, விடுங்க மாமா. என்ன செல்வம் சார், மறுபடியும் ஒரு கேம் ஆடலாமா? நாங்களே பஸ் விட்டு டென்ஷன்ல இருக்கோம், ப்ளீஸ். இப்ப என்ன மாமா, எங்களை தோக்கடிக்க இன்னொரு சான்ஸ் தானே? ஆமாமா, விடிய விடிய விளையாட்டும், அட்லீஸ்ட் ஒரு ஆட்டத்திலேயாவது ஜெயிக்க மாட்டீங்க? கொஞ்சம் சும்மா இருக்கியா லீலா, நிலைமை தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க. ஆமாமா, உன் காலையில முதல் பஸ் பிடிக்கணும், ராத்திரி எல்லாம் உட்காந்து தாயக்கட்ட ஆடக்கூடாது. போய் படுக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். போ, போங்க உள்ள போங்க. வா சரோ, நான் தான் சொன்னேன்ல காலையில போலான்னு. போங்க போங்க, எல்லாம் உள்ள போங்க. வாங்க தம்பி, வாங்க. நீ வேற பிச்சைக்காரங்க மாதிரி. அது அசிங்கம் இல்ல, அப்ப இல்லாம இப்ப மட்டும் என்னடா அவமானம்? இல்லம்மா, நாங்க வேற எங்கயும் போல, சரோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம் கண்ணு. அப்படித்தான் சம்பந்திகளோட சந்தோஷமா இருக்கணும். ஏ கிழவி, நீ சும்மா இருக்க மாட்டேன். போவேட, போவே. அதான் எங்க ரெண்டு பேரையும் தண்ணி தெளிச்சு அனுப்பிச்சு விட்டுட்டியே, இனிமே பொண்டாட்டி மாமனாருன்னு அப்படியே போயிட வேண்டியதானே? ஆத்தா எப்படி போனா என்ன, தங்கச்சி எவன் இழுத்துட்டு போனாதான் உனக்கு என்ன? எல்லாம் என் தலை எழுத்துடா. இப்ப மட்டும் எதுக்குடா இங்க வந்த? அப்படியே போயிடுறா, போடா, போ. அம்மா, தெரியாம நடந்த போச்சுமா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு வீட்டுக்குள்ள வாங்கம்மா. என்ன மதிக்காம தெருவுல விட்டுட்டே இல்ல, ஓ வீட்டுக்குள்ள நான் எதுக்குடா வரணும்? அம்மா, இது உங்க வீடுமா, நான் உங்க பையன். டேய், இது ஏன் வீடுனா நான் எதுக்காக ராத்திரி பூரா தெருவுலயே கிடக்கணும்? நீ ஏன் புள்ளனா எதுக்காகடா என்ன கேட்காம உன் மாமனார் வீட்டுக்கு போகணும்? இல்லம்மா, இனிமே உங்களை கேட்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வாங்கம்மா. ராசா,
உங்களுக்குள்ள எவ்வளவு அன்பா கூப்பிடுறான் பாரு. தப்பு உண்மையிலே இருக்குமா? அந்த பாவி காலையில் கொண்டாந்து விடுறதுக்கு பதிலாக அர்த்த சாமத்தில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டான். இந்த பாரு, நம்மளை அக்கம் பக்கம் எத்தனை சனங்க கூப்பிட்டாங்க, நீ தான் வரமாட்டேன்னு வீம்பு பிடிச்சி போய் உட்காந்துருந்த. இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. உன் பிள்ளை கூப்பிட்றான்ல, வாமா. ஏ கழுவி, நீ சொன்னதுக்காக நான் வரமாட்டேன். அதான் எனக்கு தெரியுமே, என் மகன் சொன்னதுக்காக மட்டும்தான் உள்ளே வருவேன். அப்படியா? நீ வந்தாலே போதும். எந்த என்ன மரம் மாதிரி நின்றுருக்க, கதவு தரான். சரோ, அம்மா டயர்டா இருப்பாங்க, காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்க. அவ கையால போடுறதுனா எனக்கு ஒண்ணு தேவையில்லை. ஏ நிர்மலா, காஃபி போட்டு கொண்டு வா. ஐயோ, இது எத்தனை நாளைக்கோ? நான் காஃபி போடுறேன். நானே போட்டுக்கிறேன், நீங்க போங்க. நிர்மலா, அத்தை வயசானவங்க ஏதோ கோவத்துல இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. நீயும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிட்டா எப்படி? ராத்திரி பூரா தெருவுல நானும் அம்மாவும் பிச்சைக்காரி மாதிரி கிடந்தோம். நீங்க ஒரு தடவையாவது அப்படி கிடந்தாதான் நாங்க ஏன் கோவப்படுறோம்னு புரியும். அம்மா ரொம்ப மனசு நொந்து போய் வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க கோவத்தில் முன்ன பின்ன ஏதாவது பேசினாலும் நீ எதிர்த்தெல்லாம் பேசாத. சரி, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். என்னப்பா பண்றீங்க? பார்த்தா தெரியலையா, குடையை தொடச்சிருக்கிறேன். என் குடையை நான் தானே பராமரிக்கணும், என் சொல்ல குடையாச்சே. ம், பண்ணுங்க பண்ணுங்க. குடைக்கு உங்க வயசு ஆகுதுல்ல? கிண்டலா, நான் என்ன குடையை பிடிச்சிட்டா பிறந்தேன்? அது இருக்கட்டும் பா. அப்பா, பணம் கொஞ்சம் வேணும். எதுக்கு? மளிகை சாமான வாங்கணும் இல்லப்பா, அதுக்கு தான். இப்ப தானே வாங்கினேன், அதுக்குள்ளே செலவழிஞ்சு போச்சு. அதுக்கு ஏன்ப்பா இவ்வளவு ஷாக் ஆறீங்க? நாலு பேரும் ரவுண்டு கிளாக்கு ரவுண்டு கட்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, சாமான் தீராதா? அது மட்டும் இல்லாம இந்த தடவை கோயிலுக்கு படையல் போடுறது விருந்து அது இதுன்னு தேவைகள் அதிகமாயிடுச்சுலப்பா. இத பாரு லீலா, சரோ இருந்தப்போ வீட்டுல மட்டும் ஜனம் இருந்துச்சு, விருந்து நடந்துச்சு, இப்படியா செலவழிஞ்சு? சரோ சிக்கனமா இருந்திருக்கா. நீங்க எல்லாம் பணத்தை அதிகமா செலவு பண்றீங்கன்னு நினைக்கிறேன், பாத்துக்கங்க. அதுக்கேப்பா இப்படி அழுத்துக்கிறீங்க? அழட்டிக்கலமா, காசு சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குது. எண்ணி எண்ணி சேமிக்கிறதே இப்படி எண்ணாம வாரி விட்டீங்கன்னா கஷ்டப்படுவீங்க, அதுக்காக சொல்றேன். வர வர உங்ககிட்ட வீட்டு செலவுக்கு பணம் கேட்கறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். இந்தா பூடி, இதுல 300 ரூபா இருக்குது, சாகிறதே செலவழி. வர வர ஏன்பா அடிக்கடி ரொம்ப டல் ஆயிடுறீங்க? ஒண்ணும் இல்லையே, இப்ப உங்ககிட்ட நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். பேசுறீங்க, இருந்தாலும் அப்பப்ப ஏதோ சோர்ந்து போய் உட்கார்ந்துறீங்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நம்ம குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து வேன்ல குலதெய்வத்துக்கு படையல் வைக்க போனோம்ல, சிரிப்பும் கும்மாளமா எவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. எப்பவும் அதே மாதிரி இருந்தா எப்படி இருக்கு நினைச்சு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப என்னப்பா பேசாம சரோகாவையும் மாணிக்க மாமாவையும் நம்ம வீட்லயே வந்து இருந்து சொல்லுங்க. போஸ் மாமாவையும் தனாக்கா பத்தியும் பிரச்சனையே கிடையாது, சொல்லவே வேண்டாம். தலையாட்டினா போதும், உடனே போஸ் மாமா இங்க வந்து உட்கார்ந்துருவாரு. ஏய் சும்மாரு, நான் என்ன பையங்களைய பத்து வச்சிருக்கேன், பக்கத்துல வச்சு வேடிக்கை பாக்க. பெத்த எத்தனை பொண்ணாச்சே. அப்பா இது ரொம்ப அநியாயம், இந்த சட்டத்தை உடனே மாத்தியாகணும். எப்படி மாத்தணும்ங்கற? இனிமே எல்லா ஆம்பளைங்களும் அவங்க வீட்டுல 6 மாசம் பொண்டாட்டி வீட்டுல 6 மாசம்னு மாறி மாறி இருக்கணும்னு புதுசா சட்டம் கொண்டு வரணும். இது கூட நல்லா இருக்குதே பவானி, தேறிட்ட நீ. அட வா பாபோஸ், தனம் வா. சரி தனம், நீங்க இரு, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். என்ன அவசரம், வந்தேன் போன கிளம்புற? வெளியில ஒரு ஜோலி இருக்கு மாமா, ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன். தனத்த மெடிக்கல் செக்அப்புக்கு மெட்ராஸ் கூட்டு போகணும், அது விஷயமா தான், போயிட்டு வந்துடுறேன். ஏமாத்தனும், கொஞ்சம் வாட்டமா இருக்கிற. ஒண்ணும் இல்லப்பா,
கொஞ்சம் டயர்டா இருக்கு, லேசா தலை சுத்துது, அவ்வளவுதான். நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா. அப்பா நாளைக்கு மெட்ராஸ்க்கு செக்அப்க்கு போனும், ஏதோ டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு அவர்கிட்ட இப்ப பணம் இல்ல, பணம் ஏற்பாடு பண்ணதான்ப்பா போயிருக்காரு. ஆனா கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. ஏப்பா உங்ககிட்ட ஏதாச்சும் பணம் இருக்கப்பா? கொஞ்சம் இரு வர. லீலா, இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்தை தனக்காட்ட கொடு. என்னப்பா சட்டு சட்டுன்னு ரூபாயை தூக்கி கொடுத்தா சமயத்துல சங்கடப்படுவீங்கன்னு சொன்னீங்க, இந்த உபதேசம் எல்லாம் லீலாக்கு மட்டும்தானா? என்னையே கிண்டல் அடிக்கிறியா? ஏய், நான் சொன்னதுக்கு அர்த்தம் எது முக்கியம்னு புரிஞ்சுக்கணும். அனாவசியத்துக்கு வாரி விட்டு விட்டு அவசிய செலவு வரும்போது முடிக்கப்படாது. இப்போ தனாக்கு ஆஸ்பத்திரி போகிறது முக்கியமா இல்லையா? அதுக்கு உதவாத பணம் எதுக்கு? நான் சிக்கனமா இருன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான், புரிஞ்சுதா? அந்த பணத்தை கொண்டு அக்காட்ட கொடு, உனக்கு வேணுங்கிற பணத்தை நான் காலையில் தரேன். அரட்ட அரட்ட. ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன? டீசல் விலை இறங்கிடுச்சோ? அதெல்லாம் நடக்கிற காரியமா? மார்க்கெட்டில் ஒரு கடை விலைக்கு வருது, பிடிச்சி போட்டால் நல்லா இருக்கும். கூடிய உன்ன மாதிரி ஒருத்தன் இருந்தா ஓஹோன்னு வந்துடலாம். பழனி, சரி வாங்கி போடலாம், நான் பணம் வந்துடுது. கடனை உடனே வாங்கி அந்த கடை எப்படியா முடிச்சிருங்க, அதை மட்டும் பிடிச்சிட்டுன்னு வச்சுங்க, நீங்கள் எங்கேயோ போயிருங்க. சரி, ஆசை எனக்கும் வண்டி வண்டியாக இருக்கு. மார்க்கெட்டில் கடை விலை என்ன போகுதுன்னு தெரியும்ல? ஏன்ன, நம்ம ஓனர்கிட்ட கேட்டு பார்த்தேன்ன, அவர் உங்களுக்கு சொந்தம் தானே? மார்க்கெட்டில் என் பேரில் எனக்கு சொந்தமாக ஒரு கடை, ரொம்ப வருஷம் ஆசை தான். ஆனால் முதலாளி என்ன நம்பி அவ்வளோ பணம் கொடுப்பாரான்னு டவுட் ஆச்சா? கேட்டு பாருங்கண்ணே, ஒரு முயற்சி தானே? கேட்டு பார்க்கலாம். கொடுத்துட்டாரு, என் ரொம்ப வருஷம் நோக்கம் எண்ணம் எல்லாம் நடந்துருக்கு. டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. கொண்டு வந்து இந்த கிணத்துல போட்டு. அத்தை கோச்சுக்காதீங்க, நான் எதுவுமே வேணும்னு செய்யல. இன்னும் வேணும்னே வேற நீ செய்யணுமா? ஏண்டி கோயிலுக்கு போய் கூத்து அடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு தான் புத்தி இல்ல? உங்க அப்பனுக்கு எங்கடி போச்சு புத்தி? இந்த குடும்பத்தோட பெரிய மனுஷனா, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம கோயில் போலன்னு கூத்து அடிக்கிறமேன்னு அறிவு வேண்டா? உனக்கு மாணிக்கம் மட்டும் வேணும், ஆனா அவனை பெத்து போட்டா வேண்டாம். உனக்கு கொஞ்சமாவது மட்டும் மரியாதை இருக்காடி என்கிட்ட? ராசா, என்ன இது? எண்ணெயில போட்ட பணியாறு மாதிரி இந்த குதி குதிக்கிற, உன் சத்தம் ஏழு ஊருக்கு கேக்குது. என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ராத்திரி பூரா அனாத மாதிரி ரோட்ல கிடந்தானே, உனக்கு தெரியாதா? அது ஓன் திமிரு. எதிர்த்த விட்டு கல்யாணி தான் நம்மள அங்க வந்து படுத்துக்கிட்டு எத்தனை வாட்டி கூப்பிட்டா? நீ திமிரு பிடிச்சு போய் வீதியில உட்காந்துருந்த, அதுக்கு அவன பண்ணவா? ஏ கிழவி, வாயை மூடிட்டு போ, பெருசா நியாயம் பேச வந்துட்ட. ராசம் ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க, அப்படிதான் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க, விட்டு தள்ளுவியா? அத போய் ராசம், நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்க கூடாது. உன் மகன் வெளியூர் போயிட்டு வந்த பிறகு அவன் முகத்துல ஒரு தெளிச்சு இருக்குதே, அதை பாத்தியா? அவன் வீட்லயே அடைஞ்சு கிடக்கும்போது இப்படி அவன் முகத்துல ஒரு தெளிச்சியை பாத்தியா? அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு என்னமோ பீத்திக்கிட்டு இருக்கிய. ஏ கிழவி, வந்தமா ஏதாவது வாங்கி சாப்பிட்டமா நடைய கட்டு, அதை விட்டுவிட்டு அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல தலைய விடாத. சார், நான் ஏன் வேலை பாயி? ஏன் நான் ஊர் கிடைச்சவன் பிள்ளையா ஆண்டிதானே உனக்கு? நீ தான் ஒண்ணு மத்து போய் கிடக்குற, பெத்த மகனையே மருமகிட்ட தாரவாத்து கொடுத்துட்டு அனாத மாதிரி ஒத்தைய கிடக்குற. என்னையும் அது மாதிரி ஆக்கணும்னு பாக்குறியா? முதல்ல ஏன் குடும்ப விஷயத்த பத்தி பேசுறதுக்கு நீ யார் கிழவி? ராசா, என்ன இப்படி சுருக்கணும் ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்டுட்டியே? மருமக தனி கொடுத்துற போற மாதிரி நினைக்கிறான்னு எனக்கு தோணிச்சு.
அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள தரி கொடுத்து நம்ப வச்சுட்டேன். நம்ம சுயநலத்தை விட நம்ம பிள்ளைகளுடைய சுகந்தா ராசம் பெருசு. நான் என் மருமகளை தாங்குவோ தாங்கிட்டு தாங்குனேன். என்னுடைய அன்பு அவளுக்கு புரியல. என் பிள்ளைய பிரிச்சு கொண்டு போகணும்னு நினைச்சா. சரி போகட்டும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு தனி கொடுத்து வச்சுட்டேன் ராசம். அவங்க போனதுக்கு அப்புறம் நான் என்ன கெட்டு போயிட்டேன். நான் நல்லா தானமா இருக்கேன். அவங்கள பத்தி என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்ககிட்ட குறை சொல்லியிருப்பேனா? ராசம், சரோ என் மருமக மாதிரி இல்லம்மா. உன் மேல அன்பு வச்சிருக்கா. உன்னை கண்டு பயப்படுறான். நீ கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறா. நீ எள்ளு கேட்டீன்னா எண்ணெயவே கொண்டு வந்து கொடுத்துறான். அவன் மனசை புரிஞ்சுக்காம நீ தான் அவன் மனச நோகடிக்கிற. அவங்க சந்தோஷமா இருக்கிறது என்னமோ உனக்கு பிடிக்கல. வேண்டாம்மா, நீ செய்யறது பெரிய தப்பு. இன்னைக்கு இல்லைனாலும் ராசம் நான் சொல்றேன், என்னைக்காவது அதை நினைச்சு நீ வேதனை படத்தான் போற ராசம். வேதனை படத்தான் போற, வேதனை படத்தான் போற. பாட்டி. சரோ சரோம்மா. பாட்டி ஒன்னு நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு தான் அத்தையை பத்தி நல்லா தெரியுமே. அவங்க சொன்னதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம இருந்துடாதீங்க. இந்த வயசான காலத்துல உடம்பு என்னத்துக்காகும்? அது கிடக்குமா, நாய் குலைக்கிற நாய் எப்பவும் குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படலை. சரோ ஒன்று நினச்சித்தாம்மா நான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஏன் பாட்டி? அநியாயத்துக்கு நீ வாய் செத்த பொண்ணாக இருக்கியே அப்படின்னு தான். சும்மா சும்மா நீ எதுக்குமா பயப்படுற? அவள் நியாயமாக பேசுகிறான்னா நீ பணிஞ்சு போக வேண்டியதான். அவள் அநியாயத்துக்கு பேசும்போது நீ எதுக்கு பயப்படுற? என்ன பண்ணுறது பாட்டி, அனுசரித்து தானே போகணும். எதுக்கும் ஒரு அளவு இருக்குமா, நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எல்லாம் மீறி எவன் பேசினாலும் சரி, நீ எதிர்த்து பேசு. அப்பதான் எதிராளிக்கு பயம் வரும். அவன் கோபத்துல முன்ன பின்ன ஏதாவது பேசினாலும் நீ எதிர்த்தெல்லாம் பேசாத.